நண்பர்களுக்கு வணக்கம். சங்க இலக்கியம் பற்றிய அறிமுக தொடர் நிகழ்வில் சங்க இலக்கியங்களான எட்டு தொகை பற்றியும் பத்து பாட்டை பற்றியும் அறிமுகத்தை தர வேண்டும் என்ற நோக்கத்தில் தொடங்கப்பட்ட இந்த தொடர் நிகழ்வில் கடந்த பதிவில் எட்டு தொகையை பற்றிய சிறிய அறிமுகத்தை பகிர்ந்து கொண்டேன். இந்த பதிவில் சங்க இலக்கியங்களில் மற்றொன்றான பத்து பாட்டை பற்றிய சிறு அறிமுகத்தை நண்பர்களுக்கு தரலாம் என்று நினைக்கிறேன். எட்டு தொகை எப்படி பெயருக்கு ஏற்றவாறு எட்டு தொகை நூல்களை கொண்டிருக்கிறதோ அதை போலவே பத்து பாட்டும் அந்த பெயருக்கு ஏற்றவாறு பத்து பாடல்களை கொண்டிருக்கிறது. பத்து பாட்டு என்ற அந்த பெயரில் இரண்டாக நாம் பிரிக்கலாம், பத்து கூட்டல் பாட்டு என்று. இதில் பத்து நூல்கள் இருக்கிறது, ஒவ்வொரு நூலும் ஒரு பாடல், ஒவ்வொரு பாடலும் நீண்ட நெடிய பாடல். உதாரணத்திற்கு சொல்ல வேண்டுமென்றால் எட்டு தொகை நூல்களான எட்டு தொகை நூல்களில் நற்றிணையில் மட்டும் 400 பாடல்கள் இருக்கிறது. அந்த 400 பாடல்களும் அதனுடைய அடியின் எண்ணிக்கைப்படி பார்த்தால் ஒவ்வொரு பாடல்களும் 8 அடி, 10 அடி, 13 அடி, இது போன்ற குறைந்த எண்ணிக்கையிலான அடிகளை கொண்டிருக்கின்ற நூல்களெல்லாம் எட்டு தொகையில் இருக்கும். இந்த பத்து பாட்டு நூலில், பத்து பாட்டு இலக்கியத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு பாடலின் அடி மிகவும் நீண்ட, அதிகமான எண்ணிக்கையை கொண்ட அடிகளை கொண்டிருப்பதால் இந்த பத்து பாட்டெல்லாம் ஒரு பகுதியாக தொகுக்கப்பட்டிருக்கிறது. பத்து பாட்டில் பத்து நூல்கள் இருக்கின்றன, பத்து நூல்களும் ஒரே ஒரு பாடல், அதாவது ஒவ்வொரு நூலும் ஒரு பாடல். அந்த முதலில் இந்த பத்து பாட்டில் எத்தனை நூல்கள், அதன் பெயர்களெல்லாம் என்ன என்பதை தெரிந்து கொள்ளலாம் முதலில் என்று நினைக்கிறேன். இந்த பத்து பாட்டில் உள்ள நூல்களின் பெயர் திருமுருக ஆற்றுப்படை, பொருணர் ஆற்றுப்படை, சிறுபான் ஆற்றுப்படை, பெருபான் ஆற்றுப்படை, முல்லைப்பாட்டு, மதுரை காஞ்சி, நெடுநல்வாடை, பட்டினப்பாளை, குறிஞ்சிப்பாட்டு, கடைசியாக மலைப்படுகடா. இந்த பத்து நூல்கள் தான் பத்து பாட்டில் வருகின்ற இலக்கிய நூல்கள். எட்டு தொகையில் எட்டு நூல்கள் உள்ளதைப் போல பத்து பாட்டில் இருக்கின்ற பத்து நூல்களின் பெயர்கள் இவைதான். எட்டு தொகையில் எப்படி அகம் புறம் என்ற இரண்டு பிரிவுகளாக அந்த பாடல்களெல்லாம் தொகுக்கப்பட்டிருக்கிறது, அதன் பிரிவில் சேர்க்கப்பட்டிருக்கிறது என்பதைப் போலவே பத்து பாட்டில் இருக்கின்ற இந்த பத்து பாடல்களும் கூட அகம் புறம் என்று பிரிக்கப்பட்டிருக்கிறது. அதில் முல்லைப்பாட்டு, குறிஞ்சிப்பாட்டு, நெடுநல்வாடை, பட்டினப்பாளை, இந்த நான்கு நூல்களும் அக இலக்கியம் என்ற பிரிவில் வருகிறது. அகப்பாடல்கள் என்று சொல்லக்கூடிய பிரிவில் இந்த நான்கு பாடல்களும் வருகிறது. மீதியுள்ள ஆறு பாடல்களும் புற இலக்கியம், புறத்தை பற்றி அதிகமாக பேசக்கூடிய பாடல்களாக திருமுருக ஆற்றுப்படை, பொருணர் ஆற்றுப்படை, சிறுபான் ஆற்றுப்படை, பெரும்பான் ஆற்றுப்படை, மதுரை காஞ்சி, மலைப்படுகடாம், இந்த நூல்களெல்லாம் புறப்பொருள் இலக்கியமாக, புறப்பாடல்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. மீண்டும் இதை நான் சொல்ல வேண்டும் என்னவென்றால், ஒவ்வொரு பாடல்களின் அடிகள் மிக அதிகமான எண்ணிக்கையில் கொண்டிருக்கின்ற பாடல்கள் தான் பத்து பாட்டில் இருக்கின்ற பாடல்கள். உதாரணத்திற்கு சொல்ல வேண்டுமென்றால் பத்து பாட்டில் இருக்கின்ற இந்த பத்து பாடல்களில் குறைந்தபட்ச அடிகளை கொண்டிருக்கின்ற ஒரு நூலின் மொத்த அடிகள் 103. அது முல்லைப்பாட்டு. முல்லைப்பாட்டில் இருக்கின்ற அந்த ஒட்டுமொத்த பாடலின் அடிகளின் எண்ணிக்கை 103. மதுரை காஞ்சிதான் அந்த பாடலின் எண்ணிக்கை தான் இருப்பதிலேயே மிக மிக அதிகம், 782 அடிகளை கொண்டிருக்கின்ற மிக நீண்ட பாடலை கொண்டிருக்கின்ற நூல் பத்து பாட்டில் உள்ளது மதுரை காஞ்சி. இதுபோல ஒவ்வொரு பாடலும் ஒவ்வொரு புலவரால் இதில் எழுதப்பட்டது, ஒவ்வொரு புலவரால் எழுதப்பட்ட நூல்கள் கொண்டிருக்கிறது பத்து பாட்டில். ஒவ்வொரு பாடலும் நீண்ட ஒரே பாடலாக அமைந்திருப்பது இந்த பத்து பாட்டு. இப்போ சங்க இலக்கியத்தில் எட்டு தொகையில் இருக்கின்ற ஒவ்வொரு நூலிலும் பல்வேறு புலவர்கள் பாடியிருப்பார்கள், பெயர் தெரியாத புலவர்களின் பாடல்கள் கூட எட்டு தொகை நூல்களில் இருக்கின்றன. குறைந்தபட்ச அடிகளை கொண்ட பாடல்களாக அவையெல்லாம் இருக்கும். பத்து பாட்டில் அப்படியல்ல, மொத்தமே பத்து பாடல்கள், பத்து பாடல்களும் மிக மிக நீளமான, அதிக எண்ணிக்கையில் கொண்ட அடிகளை கொண்டிருக்கின்ற பெரும் பாடல்கள். இவைதான் பத்து பாட்டு எட்டு தொகை என்ற இந்த இலக்கியங்களை பற்றிய குறைந்தபட்ச அறிமுகம். இவையெல்லாம் ஏன் தெரிந்து கொள்ள வேண்டும், ஏன் இதையெல்லாம் நாம் அறிந்து கொள்வது அவசியமான ஒன்று என்று கேட்டால், முன்பு சொன்னதைப் போலத்தான். உதாரணத்திற்கு சொல்ல வேண்டுமென்றால் உலகமெல்லாம் அருங்காட்சியங்களின் எண்ணிக்கை மிக குறைவாக இருக்கும்.
ஆனால் எண்ணிக்கை குறைவாக இருந்தாலும் கூட மிக மிக மதிப்புமிக்க ஒரு இடமாக அருங்காட்சியகங்கள் போற்றப்படும். அதுவும் உலக அளவில் நாம் பார்த்தோம் என்றால் முக்கியமான நகரங்களில் அந்த அருங்காட்சியகங்களின் அமைவிடம் இருக்கும். அருங்காட்சியகங்கள் ஏன் அந்த அளவிற்கு முக்கியமாக பார்க்கப்படுகிறது என்றால், பல நூறு ஆண்டுகளுக்கான வரலாற்றை சேமித்து வைத்து காட்சிப்படுத்துகின்ற ஒரு முக்கியமான இடமாக அருங்காட்சியகங்கள் இருக்கும். இது இந்த ஆண்டு காலத்தில் பயன்படுத்தப்பட்ட பொருள், இது இந்த ஆண்டு காலத்தில் இருந்த நூல், இது போன்ற பல முக்கிய ஆவணங்களை பாதுகாக்கின்ற ஒரு இடமாக அருங்காட்சியகங்கள் இருப்பதால் உலக அளவில் அருங்காட்சியகத்திற்கென்று மிகப்பெரிய ஒரு மதிப்பு உண்டு. முக்கியமான இடங்களில் பாதுகாப்பு மிக்க ஒரு இடமாக அருங்காட்சியகங்கள் அமைந்திருக்கும். அப்படித்தான் அந்த அருங்காட்சியகங்கள் எவ்வளவு முக்கியமானதாக உலகளவில் பார்க்கப்படுகிறதோ, அதை போல பல அருங்காட்சியகங்கள் தான் நமது சங்க இலக்கியங்கள் என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு பாடலும் ஒரு மிகப்பெரிய அருங்காட்சியகம். அந்த அருங்காட்சியகத்தில் என்னவெல்லாம் இருக்கிறதென்றால், சங்க இலக்கிய தமிழர்களின் வாழ்க்கை இருக்கிறது, அவர்களின் உடை இருக்கிறது, அவர்களின் உணவு முறை இருக்கிறது, அவர்களின் வாழ்விடம் இருக்கிறது, அவர்களின் சிறப்புமிக்க கலைகள் இருக்கிறது, அதோடு சேர்ந்து அவர்கள் எது போன்ற அரசியலை எடுத்து கையாண்டார்கள் என்ற செய்திகள் இருக்கிறது. இவையெல்லாம் அடக்கிய தேக்கி வைத்திருக்கின்ற ஒரு மிகப்பெரிய அருங்காட்சியகம் வரலாற்று ஆவணம்தான் நமது சங்க இலக்கியம். அதனால்தான் இந்த சங்க இலக்கியத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது மிக முக்கியமான ஒன்று. குறைந்தபட்சமாக பெயர்களை தெரிந்து கொள்வோம். பெயர்களை தெரிந்து கொண்டு விருப்பம் உள்ளவர்கள் அடுத்தடுத்த நேரம் கிடைக்கின்ற போதெல்லாம் அந்த நூல்களில் என்ன இருக்கிறது என்பதை உள்ளே சென்று பார்க்கின்ற பொழுது, நம் சங்க உலகம், சங்க இலக்கிய அந்த தமிழர்களின் உலகம் மிகப்பெரிய கடலாக விரியும். அதையெல்லாம் கொண்டு போய் சேர்ப்பதற்கான ஒரு முதற்கட்ட முயற்சி தான் இந்த குறைந்தபட்ச அறிமுகம். இதுதான் இந்த சங்க இலக்கியம் என்பதை, எட்டு தொகையை பற்றியும் பத்து பாட்டை பற்றியும் குறைந்தபட்ச அறிமுகத்தை நாம் தெரிந்து கொண்டோம். அடுத்தடுத்த பதிவுகளில் இந்த சங்க இலக்கியத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு நூல்களை பற்றி தனியான அறிமுகத்தை தெரிந்து கொள்வோம். உதாரணத்திற்கு எட்டு தொகையில் எட்டு நூல்கள் இருக்கின்றன, பத்து பாட்டில் இருக்கின்ற பத்து நூல்கள் இருக்கின்றன, மொத்தம் பதினெட்டு நூல்கள் இருக்கின்றன. இந்த பதினெட்டு நூல்களை பற்றிய அறிமுகத்தை, உதாரணத்துக்கு நற்றிணையை பற்றிய ஒரு அறிமுகம், புறநானூற்றை பற்றிய ஒரு அறிமுகம், திருமுருகாற்றுப்படையை பற்றிய ஒரு அறிமுகம், நெடுநல்வாடையை பற்றிய ஒரு அறிமுகம், இது போன்ற இந்த பதினெட்டு நூல்களில் இருக்கின்ற ஒவ்வொரு நூலையும் எடுத்து அதற்கான அறிமுகத்தை, அது யார் எழுதினார், அதில் உள்ள சிறப்புகள் என்ன, இது போன்ற செய்திகளெல்லாம் அடுத்தடுத்த பதிவுகளில் நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். இந்த சங்க இலக்கியம் என்கின்ற வரலாற்று ஆவணத்தை நிச்சயம் நாம் அனைவரும் தெரிந்து கொள்வது அவசியம். நன்றி.